அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேவல்ஸ் உடைய ஏர் கூலர் ஃப்ரெஸ்கோ 32 liters ஆட்டோ ட்ரைன் ஆப்ஷன் அண்ட் ஹியூமிடி கண்ட்ரோல் உள்ள மாடல். பொதுவாக சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம ஏசி வாங்குவோம், ஏர் கூலர் வாங்குவோம், ஃபேன், டவர் ஃபேன், சீலிங் ஃபேன் எல்லாமே வாங்குவோம். பட் அதில் ஏசிக்கு அடுத்து காற்றை கூலிங்காக மாற்றி கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கிறது ஏர் கூலர் தான். அண்ட் அதில் ஹேவல்ஸில் நிறைய மாடல் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாடலில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர் ப்ரீதீஸ் டெக்னாலஜி. பொதுவாக ஏர் கூலரில் பொறுத்த வரைக்கும் ஏர் பியூரிஃபிகேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் தர மாட்டாங்க, பட் இந்த மாடலில் ஏர் பியூரிஃபிகேஷனுக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் தராங்க. அண்ட் இது வந்து ஸ்விங் நாப். இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது காற்று இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சரௌண்டிங் கூலிங்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லா பக்கமும் காற்று வேகமாக கிடைக்கும். அண்டு இது ஃபேனோட ஸ்பீடு, உங்களுக்கு எந்த அளவுக்கு காற்றோட வேகம் வேணும் அப்படிங்கிறத இந்த நாப் மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் இது ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கூலிங்கான காற்று உங்களுக்கு கிடைக்கும். இது கூலிங்குண்டான பம்போட மோட்டார். அண்ட் இந்த மாடலோட டாப் சைடில் வாட்டர் இன்லெட்டுக்குண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சர்ப்ரைஸ். அண்ட் இந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் ஆட்டோ டைன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக ஏர் கூலரில் இல்லாத ஒரு ஃபீச்சர் தான் இந்த ஆட்டோ டைன் டெக்னாலஜி. பொதுவாக ஏர் கூலரில் நம்ம தண்ணியை வச்சு தான் ஏர் கூலிங்கை பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த தண்ணியை நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு அந்த நாப் அதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேப்லேருந்து உள்ளருக்குள்ளே இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பக்கெட்லேயோ இல்லை டியூப்லையோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஓவர் ஃப்ளோ உண்டான இடம். அது மட்டும் இல்லை, இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதோடய ப்ளக் ஹோல்டர் தனியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளக்கை யூஸ் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் ப்ளக்கை ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போது அந்த ப்ளக் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இது 3 pin உள்ள ப்ளக். அது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ், எடுத்துடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம் பியூரிஃபிகேஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாடலில் கொடுக்குற PM2.5 ஃபில்டர் கோட்டிங் உள்ள ஃபில்ட்ரேஷன் இது தான். அண்டு இதில் என்ன அட்வான்டேஜஸ்னால், ரொம்ப மைனூட்டான பார்ட்டிகல்ஸை இந்த ஏர் கூலரால் ஈஸியாக அரெஸ்ட் பண்ண முடியும். இப்போ வீட்டில் டஸ்ட் இருக்கலாம், அண்டு நீங்கள் பெட் வளர்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அது மாதிரியாக ஆன சமயங்களில் அதிலிருந்து உருவாகிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், டஸ்ட், இது எல்லாமே இந்த ஏர் கூலரால் அரெஸ்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணியும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அண்டு ஏர் கூலரில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் எது மாதிரியான கூலிங் பேடு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த மாடலில் உங்களுக்கு ஹனிகோம் கூலிங் பேடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட திக்னஸே ரொம்ப அதிகம், 5 cm உள்ள ஹனிகோம் பேட். இன்றைக்கி மார்க்கெட்டில் திக்கான ஹனிகோம் பேட் யூஸ் பண்ணுற ஒரே பிராண்ட் ஹேவல்ஸ் மட்டும்தான். இதோட திக்னஸ் 5 cm. அண்ட் தென் இதில் இருக்கிற இன்னொரு பெரிய அட்வான்டேஜை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த மாடலில் ஹியூமிடி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லேபை நீங்கள் ரைட் சைடில் திருப்பிங்கன்னா ஹியூமிடி கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஹியூமிடி கண்ட்ரோலில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு காற்று வரும்போது அந்த காற்றுல எந்த அளவுக்கு ஈரம் கலந்துருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நாப் இந்த மாடலை ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் தண்ணியை இன்சர்ட் பண்ணுவீங்க. இந்த மாடலில் ஏர் கூலரில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறத விசிபிளாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கு உண்டான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஹேவல்ஸில் நிறைய மாடல் இருக்குது, அதில் ஃப்ரெஸ்கோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல். பிகாஸ் இதில் ப்ரீதீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏர் கூலர் வாங்கும்போது நமக்கு நிறைய மார்க்கெட்டில் சாய்ஸஸ் கிடைக்கும். பட் அதில் ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக எடுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். ஹேவல்ஸோட இந்த மாடல் அதுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த மாடலில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. தேங்க்யூ.